என் அன்பு பிள்ளையே, என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ ஏன் வருத்திக் கொள்கின்றாய்? என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே, உன் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேனே. எதற்காக பட்டினியாக இருக்கின்றாய்? போய் சாப்பிடு குழந்தையே, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன். கவலை ஏன் உனக்கு? என்றும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. சந்தோஷமாக இருப்பாய். இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். என்னை நினைத்து என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடும். நடந்து முடிந்ததை மறந்துவிடும். நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது. நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படும். பயந்து உரியாதே. எதற்காகவும் கலங்காதே. அழாதே. தைரியமாக இரு குழந்தையே. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். அன்பு குழந்தையே, உன்னை புரிந்து கொள்ளவே முயற்சிக்காத ஒருவனிடம் உன் வலியையும் வேதனையையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி, அழுகையோடு கெஞ்சினாலும் சரி, ஒன்றுமே மாறப்போவதில்லை. இவர்களிடமிருந்து விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது குழந்தையே. பார்ப்பவன் என நினைப்பான் என்று பயத்துடனே வாழாதே. படைத்தவன் என நினைப்பான் என்று பயந்து வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கை. அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். துணையாக நான் இருப்பேன். நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே. நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புத்தான் அதிக தூரம் பாயும். பணத்தால் வரும் மதிப்பை விட குணத்தால் வரும் மதிப்பே சிறந்தது. பணம் இருந்தால் நான்கு பேர் மதிப்பான். நல்ல குணம் இருந்தால் அனைவருமே மதிப்பார்கள். எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கின்றானோ அதையே உன் ஆயுதமாக்கு குழந்தையே. எவ்வளவு படிக்கட்டுகள் இருந்தால் என்ன? நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்துவே. அதுவே மற்ற படிகளை கடக்க வழியை உருவாக்கும். சிலர் உங்களை மட்டும் தட்டுவார். நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையையும் தட்டுவார். நீங்கள் உங்கள் பாதையில் போய்கொண்டே இருங்கள். விமர்சிப்போரை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. நினைவு என்பது கடவுள் கொடுத்த சாபம். மறதி என்பது கடவுள் கொடுத்த வரம். இது இரண்டும் கலந்ததே நம் வாழ்க்கை. காணிக்கை கிடையாது. சிறப்பு தரிசனம் கிடையாது. இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் காட்சி தரும் ஒரே கடவுள் கதிரவன் மட்டுமே. சூரிய நமஸ்காரம் செய் குழந்தையே. உன் உடல் நலம் சீராகும். கேட்டு பெறப்படும் அன்பில் ஒருபோதும் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. உன்னை மதிக்காதவரை மனதில் வைத்து கவலை கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவருக்கு உன் மதிப்பு தெரிய வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. உன் அன்பு மறுக்கப்பட்டால் சற்று திமிருடனே இருந்து விலகிவிடும். யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினை. உன் வாழ்க்கை அழகாகும். பெற்றவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடு. ஆனால் எதற்காகவும் பெற்றவர்களை விட்டுக் கொடுக்காதே. யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை. யாரும் உன் கவலைகளையும் பார்ப்பதில்லை. யாரும் உன் வலியையும் உணர்வதில்லை. ஆனால் உன் தவறுகளை மட்டும் எல்லோரும் பார்க்கின்றார்கள். அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாதே குழந்தையே. அவர்களை விட்டு வாழ்க்கையை கடந்துவிடு குழந்தையே. வாழ்வில் தோல்விகள் அதிகம், வெற்றி குறைவு என வருந்தாதே. செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் பூப்பது ஒரு மலர் என்றால் மலருக்குத்தான் மதிப்பு அதிகம். வாழ்க்கையில் தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை. அவமானப்படுத்தாமல் இரு. நாளை நீயும் தடுமாறலாம். பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் ஒருபோதும் நிகழ்வதில்லை. எந்த விதமான கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே. எல்லாம் சுகமாகிவிடும். தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். சுகமாகிவிடும். கவலையை விடு. இந்த பக்கிரி தயாள குணம் உள்ளவன். உன்னை நிச்சயமாக நான் ரட்சிப்பேன். இனி நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நான் துணையாக இருப்பேன். எப்படி இருக்கின்றீர்கள் என்று யாரேனும் கேட்டால்
முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல். அந்த மகிழ்ச்சியே உன்னை மங்களமாக வாழ வைக்கும். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்திற்க நான் இங்கிருக்கின்றேன். உனது எல்லா கவலைகளில் இருந்தும் நான் உன்னை எப்படி விடுவிக்கின்றேன் என்பதை மட்டும் பார். நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் குழந்தையும். எங்களின் தாயும் தந்தையுமாகவும் அனைத்துமாகவும் இருந்து வழிநடத்தி செல்லும் எம்மை ஆளும் சாயநாதனே, உன்னிடம் வைக்கும் பிரார்த்தனையே, எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கும் மனதைரியத்தையும் பக்குவத்தையும் தாரும் ஐயா என்று என் பிள்ளை தினமும் என்னிடம் அன்றாடி கொண்டிருக்கின்றதை நான் எப்படி கேட்காமல் இருப்பேன்? என்னை நினைத்து அழைத்தார், உன்னை நினைத்து ஓடி வருவேன் குழந்தையே. கலங்காதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் மங்களமே. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள், ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றார் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணை இருப்பேன். உன் கஷ்ட காலத்தை கடப்பது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும் குழந்தா. ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீ எளிதில் அதை கடப்பாய். உன்னுடைய நேரத்திற்காக நீ சற்று காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இரு. என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. அனைத்தும் உனக்கு வெற்றியே. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான். ஏன் இந்த குழப்பம் உனக்கு? நீ நீண்ட நாளாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயக்காதே, நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நான் முடித்து வைப்பேன் குழந்தையே. வாழ்க்கையை புரிந்தவன் வாடமாட்டான், நீச்சல் தெரிந்தவன் மூழ்க மாட்டான். அன்பை கேட்டு வாங்காதே, அக்கறையை சொல்லி பெறாதே, காதலை பிச்சை எடுக்காதே. இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதே. திமிர்கொள், தனிமையில் நிறை, திறமையை செதுக்கு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் குழந்தையே. உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும். மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில். உனக்கு நீ மட்டுமே நிரந்தரமான உறவு. கலங்காதே, உன் தந்தை நான் உனக்கு துணையிருப்பேன். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். பார்ப்பதற்கு சிக்கலாகத்தான் இருக்கும், ஆனால் பயணிக்க ஆரம்பித்தால் எளிமையாக இருக்கும். அதுபோல்தான் வாழ்க்கையும். சலிப்படையாமல் பயணத்தை மேற்கொள். கஷ்டப்பட்டு அடைந்த எதுவும் நமக்கு துன்பம் தராது. இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் அடைய நினைத்தால் இன்பமும் தராது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் குழந்தையே. மகிழ்ச்சியாக வாழ்வா. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் தங்கமே, உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறுத்தான் குழந்தையே. பிறருக்கு உதவு, கடவுள் உனக்கு கடன்காரன் ஆவான். பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் முன்சாயப்பா தீர்க்கமாக பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். உனக்கானது அனைத்தும் விரைவில் மாறும். நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளிற்காக காத்திரு குழந்தையே. கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே. மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே. அழுகையில் ஒருவரையும் நம்பாதே. ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கிறாய்? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றார். இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் குழந்தையே. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கின்றோம். உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தையில் மட்டும் எதையும் நினைப்பதே இல்லை. வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள். ஏனென்றால் வார்த்தைகள் கத்தியை போன்றது. ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய். அமைதியாக இரு. எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த மூன்று உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலை நீ உணரும் கடவுள். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழலில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே.
இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதுபோல உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரப்போகின்றது குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ மௌனமாக இரு, நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. தயாராக இரு. என் ஆசீர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமாக இரு. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகே பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.